யார் கொசு வத்து வச்சது தெரியலங்க. என்ன தேனு, ரெண்டுமே எதேச்சியா நம்ம கவனக்குறவால நடந்தது. இத போய் உன்னோட ஒண்ணு சம்பந்தப்படுத்தி தேவையில்லாம பயப்படுறீங்க. வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு தேவையில்லாம கவலைப்படாத. இதப்ப நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நமக்கும் எந்த கெடுதலும் வராது. நமக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான், பயப்படாத. சரியா துணை இருப்பாருங்களா? பயமா இருக்குங்க. தேவையில்லாம பயப்படாத தேனு. இதப்ப நான் சொல்றேன்ல, எதுவும் ஆகாது. இந்தப்பா. தேங்க்யூப்பா. இருக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிக்காதீங்க டாடி. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்கு. நீங்க போங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. அண்ணே வாங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. என்ன ரொம்ப கோபமா இருக்கீங்க? ஆட்டோக்காரங்கிட்ட ஏதோ சண்டையா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சஞ்சய் இங்க. அவன் ஜாகிங் போயிருக்கான், இப்ப வந்துருவான். அவரு உள்ள பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். நீ வா. ஏய் வாங்க. எங்க அண்ணன் கிட்ட என்னடி சொன்ன? கடுகடன் போறாரு. அது சஞ்சய் அத்தானுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, ஒரு சின்ன பொம்மை போட்டேன். அவரு டொயின் தலையில இடிய விழுந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு. ஏன் அவசரப்பட்டு சொன்ன? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அத்தானுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயத்தை எங்க வீட்டுல சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ சொல்லல, இப்போ இதான் மச்சான் நடந்தது. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீங்க இப்படி பண்ணது எனக்கு ஷாக்கா இருக்கு. எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது, உறவுகளை பகச்சுக்க கூடாதுன்னு தான் எங்க அண்ணன் தம்பி வீட்டுல ஒவ்வொரு பொண்ணு இருந்தும் நீங்க வெளியில பொண்ணு எடுக்க சம்மதிச்சோம். அப்படி இருக்கும்போது உறவுகளே வேண்டாம்னு தள்ளி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்துல எதுக்கு சம்பந்தம் பேசுனீங்க? சம்பந்தம் பேச போல மச்சா, பொண்ணு பார்க்கதான் போனோம். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க குடும்பம் கிளை இல்லாத பணமரம்னு. அதுக்கப்புறம் தான் நாங்க அந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வேணாம்னு தட்டை எடுத்துக்கிட்டு திரும்பி தானே வந்தோம். அது அதோட நிறுத்த வேண்டியதானே? எதுக்காக அதே பரம்பர குடும்பத்தை தேடி போனீங்க?
எதுக்காக அதே பொண்ணு அவசர அவசரம் நிச்சயம் பண்ணீங்க அண்ணே? எங்களுக்கு அவசரமா அந்த பொண்ணு தான் வேணும்னு அவசியம் இல்லை. சஞ்சய்க்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் மச்சான், நாங்க பொண்ணு பார்க்க தான் போனோம். போன இடத்துல இந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்ச உடனே திரும்பி வந்துட்டோம். அப்ப கூட சஞ்சய் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் தான் கட்டிக்கிட்டா இந்த பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு அடம் பிடிச்சான். அவன் அடம் பிடிக்கட்டும் இல்லைன்னு ஆட்டி வைக்கட்டும், நீங்க எங்களையெல்லாம் கூப்பிட்டு இருந்தா சஞ்சய்க்கு புத்திமதி சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அவன் மனசை மாத்திருக்கலாமே. உங்களால முடியலன்றப்போ தாய்மாமன் நான் இருக்கல, அந்த பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதானே? ஏன் செய்யல சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே. லலிதா, உங்களை கூப்பிடுறதுக்கோ உங்ககிட்ட பேசுறதுக்கோ சஞ்சய் எங்களுக்கு டைமே கொடுக்கல. அதானே உண்மை? பெரிய உண்மை. சென்னைக்கு வந்த பிறகு நல்லா பேச கத்துக்கிட்டேன். மச்சான், காதல் வலையில சிக்கினவன கவுன்சிலிங் கொடுத்து பிரிக்க முடியும்னு எனக்கு தோணல. என்னது, காதலா? ஆமா, சஞ்சய் அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அது எந்த அளவுக்கு தெரியுமானே? சக்திக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல தற்கொலை பண்ணிட்டு சாகட்டுமானு துப்பாக்கி கட்டி எங்களை மிரட்டுறானே. கோபி, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஸ்ருதி வந்து நின்னா நீ என்ன முடிவு எடுத்திருப்பியோ அதையே தான் நாங்க எடுத்தோம். எங்களுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. மச்சான், வாழ போறவன் அவன், அவன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைஞ்சாதானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்களே எங்களை சமாதானப்படுத்திக்கிட்டோம். நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டீங்க, ஆனா எங்களை வேதனைப்படுத்திட்டீங்க அண்ணே. பேசாதே, நீ பேசாதே. மச்சான், என்ன இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுறது? எங்க குடும்பத்துல இருந்து ஏதாவது பொண்ணு எடுத்திருந்தா அண்ணன் பொண்ணு இங்க வாழுது இல்ல தம்பி பொண்ணு இங்க வாழுதுன்னு நாங்களும் சமாதானமா போயிருப்போம். அதை விட்டுட்டு சஞ்சய் காதலிக்கிறான் கத்திரிக்கை விற்கிறான்னு கண்ணன் திறந்துகிட்டே கணித்துல விழுந்திருக்கீங்க. நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எப்படி அவங்க கிட்ட போய் சொல்லி? நிச்சயமே முடிஞ்சிருக்குன்னு இருக்காதீங்க மாமா, நிச்சயம் தான் நடந்திருக்கு. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நிச்சயம் பண்ணியும் நடக்காத கல்யாணங்க எத்தனையோ இருக்கு. இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்ல. சஞ்சய் ரொம்ப உறுதியா இருக்கானே, அவனை நாங்க என்னன்னு சொல்லி மாத்த முடியும்? முதல்ல மாத்த முடியும்னு நம்புங்க, அப்புறம் என்ன சொல்லி மாத்தலாம்னு யோசிப்போம். கோபி, எனக்கு என்னமோ அவனை மாத்த முடியும்னு நம்பிக்கை இல்ல. ஆமாண்ணே, ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எங்களை மிரட்டினான், இப்போ நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றோம்னு தெரிஞ்சா அவன் எந்த முடிவுக்கு வேணா போவான். வேண்டானே, எனக்கு என் புள்ள வேணும், விதிப்படி நடக்கட்டும். டாடி, நீங்க எங்க கிட்ட பேசுறத வச்சு பார்த்தா ஆட்டத்தை கலைக்க வந்த மாதிரி தெரியுது. டாடி, நீங்க கோபியா இல்ல சுகுனியா? ஏய், உள்ள போ. தச்சு பொண்ணு நேரம் கிட்ட நேரத்துல தலை குளிக்க கூடாது. ரொம்ப நேரம் ஈர தலையோட இருந்தா ஜலதோஷம் பிடிக்கும்னு எத்தனை தடவை சொல்றது? சொன்னா கேக்குறியா? இல்லத, உங்க புள்ள டிஃபன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தலையை காய வைக்கலாம்னு இருந்தேன். அவ டிஃபன் சாப்பிட்டு எப்போ போயிட்டானே? இவ்வளவு நேரம் என்னடி பண்ண? சாமி படங்களை தொடச்சு விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்காரிக்கு புள்ள சாக்காடுன்னு சொல்லுவாங்க. நீ புள்ளைய நல்லபடியா பெத்து எடுக்கணுமே நான் கவலைப்பட்டா, நீ புருஷனையும் அந்த சாமியையும் சாக்க சொல்றியே, என்ன பொண்ணு போ. ஆமா செல்வி, வர 28ஆம் தேதி எனக்கு கவுன்சிலிங். ஏ எட்டே, சாம்பிராணிய கொண்டாடா, எத்தனை தடவை கட்டிட்டு இருக்கேன், இவன் ஒருத்தன். ஹாஸ்டல்ல இல்ல. அம்மா, ஏந்திர ஏந்திர ஏந்திர, பாத்து பாத்து. எங்கிருந்து வர? வேகமா வந்தியா? ரொம்ப வலிக்குதா? குடி. டேய், ஜெயவல்ட சொல்லி மருந்து பெட்டி சீக்கிரம் கொண்டு சொல்லு. போ, சீக்கிரம் வர சொல்லு. இந்த இன்னும் கொஞ்சம்.
அம்மா அந்த துணி எடுமா. என்னங்க கொஞ்சம் பொறுமையா வரக்கூடாது. கொஞ்சம் பொறுத்துக்குமா, மருந்து போட்டுல. யாருமா கீழே விழுந்தா? யாரு என்ன ஏது கோலம் கோத்திரம் எல்லாம் தெரிஞ்சாலும் மருந்து போடியா? அடிச்சு மருந்து போட்டு சீக்கிரம். பேர் அனிதாபா. எப்படி விழுந்தீங்க? எப்படி விழுந்தேன்னு விழுந்தா காட்ட முடியும். அது இல்லங்க, தெரிஞ்சா நல்லா இருக்கும். போன்ல பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்த. பேசும்போது திடீர்னு செல்ல நடுற மாதிரி இருந்தது. பிடிக்கலாம் ட்ரை பண்ண, பேலன்ஸ் இல்லாம விழுந்துட்ட. அதான பார்த்தேன். என்னதான் வைல் டிரைவிங் டோன்ட் யூஸ் மொபைல்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாலும் நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. தம்பி, அட்வைஸ் பண்றதெல்லாம் அப்புறம் வெச்சுக்கலாம், முதல்ல மருந்து போடுப்பா. டேய் பொள்ளடா, பாத்துடா. அவ்வளவுதானா இல்ல வேற எங்க காயா இருக்கா? முட்டி இல்ல. சரி காட்டுங்க. சரி அண்ணி, உள்ள கூப்பிட்டு போயிட்டு மருந்து போட்டு விட்டுறேன். நான் வீட்டுல போய் போட்டுக்கிறேன். டிடி இன்ஜெக்ஷன் போடணும், அதுவாது போட்டுக்கிறீங்களா? இல்லங்க, நான் டாக்டர் கிட்ட போய் போட்டுக்கிறேன். என் பையன் டாக்டருமா? அப்படியா, நீங்க டாக்டரா? ஆமாங்க, எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா, நானும் மெடிக்கல் தாங்க படிக்க போறேன். வர 28ஆம் தேதி கவுன்சிலிங், எப்படியும் சேர்ந்துருவேங்க. ஆல் தி பெஸ்ட். எந்த காலேஜுங்க? திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான். அப்போ நான் உங்களுக்கு சீனியர். ஆஃப் கோர்ஸ், எனக்கு உங்க கைடன்ஸ் தேவைப்படும் போல இருக்கு. கண்டிப்பா செய்றேன். இதுக்குன்னு நீங்க திருநெல்வேலியில இருந்து இங்க வரணும்னு அவசியம் இல்ல. இல்ல இல்ல, எனக்கு பக்கத்துல இருக்கிற கடவூர் தான். கடவூர்ல யார் பொண்ணுமா நீ? சின்ன துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு சரியா தெரியல. இவங்க அப்பாக்கு எல்லாரையும் தெரியுமா? இவர் அப்பா என்ன போஸ்ட்மேனா? என்ன கிண்டலா? எங்க மாமா எக்ஸ் போலீஸ் கமிஷனர் வெற்றிவேல் ஐபிஎஸ். சாரிங்க, தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல. எனவே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது புக் ரெஃபரன்ஸ் வேணும்னா வந்து வாங்கிங்க. கண்டிப்பாங்க. ஜெயவேலு. டேய் ஜெயவேலு. அம்மா சொல்லுங்கம்மா. இந்த பொண்ணே இவ வீட்ல விட்டுட்டு வா. டிராப் பண்ணு. அவ்வளவுதானே? ஆ, அத தான் தமிழ்ல சொன்னேன். நான் டிராப் பண்ணு. அப்போ நான் போயிட்டு வரேன். சரி பத்திரமா. ஆ, இந்தம்மா செல்போன். தேங்க்ஸ். ஹலோ, ஏங்க இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? ஏற்கனவே எனக்கு அடிபட்டு இருக்கிறது பத்தாதா? இல்லங்க. என்ன இல்லங்க? நானே ஏதோ கவனக்குறவால கீழே விழுந்து அடிபட்டுட்டேன். திரும்ப என்ன பெட்ல சேர்த்துருவீங்க போல இருக்கே. இதுக்குதான் நானே ஓட்டிக்கிறேன்னு சொன்ன. என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன, ஒருத்தி பின்னாடி உட்காந்துட்டு இருக்காளே, அவளுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு. இப்படி மேடு பள்ளத்துல ஏறி இறங்குனா அவளுக்கு வலிக்குமேங்கிற எண்ணம் இல்லாம இப்படி பறக்குறீங்க? நீங்க உண்மையிலேயே டாக்டருக்கு படிக்கிறீங்களா இல்ல ஆம்புலன்ஸ் டிரைவரா? ஹலோ, நீங்க ரொம்ப பேசுறீங்க. நீங்க வேகமா ஓட்டுறது எனக்கு வலிக்குதுன்னு சொல்றீங்க. என்னங்க பேசுறீங்க? நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தாங்க போறேன். ஏன் இதுக்கு கம்மியா போக மாட்டீங்களோ? சரிங்க, இன்னும் ஸ்லோவா போறேன். அதுக்கு நீ இந்த அளவுக்கு அங்க மெதுவா போவீங்க? என்னங்க நீங்க, வேகமா போனாலும் வேகமா போறேன்றீங்க, மெதுவா போனாலும் மெதுவா போறேன்றீங்க, அப்புறம் எப்படிதான் வண்டி ஓட்டணும் உங்களுக்கு? முன்ன பின்ன பொண்ணுங்களை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிருக்கீங்களா இல்லையா? ஏன் இல்ல, ஓட்டிருக்கேன். இப்பதான் தெரியுது. என்ன தெரியுது? ஒரு யோகியனுக்காவது வரம் கொடுக்கலான்னு சாமி பூமிக்கு வந்துச்சான். ஒரு யோகியனும் சாமி கண்ணுக்கு தெரியாததால வரம் கொடுக்காம திரும்பி போயிடுச்சான். ஹலோ, நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் ஒன்னும் யோகியன் கிடையாதுங்க. என்னது? இல்ல 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 இல்ல,
நீங்க டென்ஷன் பண்ணதுனால என் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. நான் மற்றவங்க மாதிரிலாம் இல்லைங்க. நான் பொம்பளைங்களை உட்கார வச்சுட்டு போவேன்னு சொன்னது என் தங்கச்சியை சொன்னேன். உங்களுக்கு எத்தனை தங்கச்சி இருக்காங்க? ஒரே தங்கச்சி தாங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க வண்டியில பின்னால உட்காந்துட்டு வர பொண்ணுங்களை எல்லாம் தங்கச்சிங்களா தான் நினைப்பீங்களோன்னு கேட்டேன். அது எப்படிங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க டங்கு ஸ்லிப் ஆகி சொன்னதுதான் உண்மைனு ஆயிடுச்சு. அட கடவுளே, அவர்தான் யாருக்கும் வரம் கொடுக்காம போயிட்டாரு. அப்புறம் எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? வேற எதுக்கு? இன்னும் உங்க வீடு எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேக்கதான். அதுக்கு எதுக்கு கடவுளே? நீங்க என்னைய கேக்கலாம்ல? வேணாங்க, நான் உங்க கிட்ட கேப்பேன், நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. பதிலுக்கு நான் ஏதாவது கேப்பேன். நான் அப்படி கேட்டா நீங்க இப்படி பதில் சொல்லுவீங்க, நான் இப்படி கேட்டா நீங்க அப்படி பதில் சொல்லுவீங்க. முடிச்ச வைக்க மொள்ள மாதிரி ரேஞ்சுக்கு என்ன ஃபீல் பண்ண வைப்பீங்க? என்னங்க நீங்க, ஒரு டாக்டருக்கு படிச்சுட்டு இவ்வளவு மட்டமா பேசுறீங்க? ஆமா, நீங்க என்ன அப்படிதான் நினைச்சிட்டீங்க? ஆமாங்க, உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு இவ்ளோ டிராப் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்குள்ள குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு வண்டி எடுத்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டா உங்களை எப்படிங்க நினைக்கிறது? வேணா விட்டுருங்க, அழுதுருவாங்க. தயவு செய்துங்க, வந்து உக்காருங்க, கிளம்பலாம். ஓகே ஓகே, இந்த ஏஜ் ஆம்பளை பசங்க எல்லாம் இப்படி இருக்கிறது இயற்கைதான். நான் ஒண்ணும் உங்களை தப்பா நினைக்கல. ஆமா, மொத்தமா கேரக்டர் டேமேஜ் பண்ணிட்டு தப்பா நினைக்கலாமா? இது வேணும்டா ஜெயவேல், உனக்கு என்ன சொல்றீங்க? காத்துல விடுற மாதிரி பேசுங்க. இல்லங்க, நான் ஒண்ணு பேசலங்க. இல்லங்க, நீங்க ஏதோ பேசுனீங்க. ஐயோ, நான் எதுமே பேசலங்க. பேசுனீங்க. நீங்க என்ன பேசுனீங்கன்னு கூட எனக்கு தெரியும். என்ன என்ன பேசுன? இவளுக்கு கையில அடிபட்டதுக்கு பதிலா வாயில அடிபட்டிருக்கலாம் தானே? ஐயோ, சத்தியமா நான் அப்படி சொல்லலங்க. பின்ன என்ன, கடவுள் ஏன் தான் என்ன சந்திக்க வச்சாரோன்னு அவரை திட்டுறீங்களா? ஹலோ ஹலோ, நான் இப்படி பேசுவேன் தெரிஞ்சிருந்தா மறுபடியும் நாம சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல? வாய்ப்பா? நானா? என்னங்க சொல்றீங்க? வீட்ல சொன்னீங்களே, புக்ஸ் ஏதாவது தேவைனா வந்து வாங்கிக்கோன்னு, அத மறந்துட்டீங்களா? ஓ சாரிங்க. எதுக்கு புக்ஸ் தரேன்னு சொன்னதுக்கா? இல்லங்க, சொன்னத மறந்துட்டேன். நீங்க எதையும் சீக்கிரம் மறந்துடுவீங்க போல இருக்கே. நாள பின்ன நான் ரோட்ல வருவேன், நீங்க எதிர்க்க வருவீங்க. நான் ஹாய்னு சொன்னா நீங்க யாருன்னு கேப்பீங்க போல. என்னங்க நீங்க ஒரேடியா தட்டு தட்டு தட்டுறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. அனிதா, என்ன இங்க நிக்கிற? சார் யாரு? ஏய், என்னடி கையில கட்டு, என்னாச்சு? ஹே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? கீழே கீழே விழுந்துட்டியா? இல்லடி, இவரு இவரு அவர் பைக் எடுத்துட்டு வந்து உன் பைக்கை இடிச்சிட்டாரா? ஓ, அதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உன் வீட்டுல டிராப் பண்ண கூட்டிட்டு போயிட்டு. சார், என்ன சார் ஆச்சு? ஏன் இடிச்சீங்க? என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். ஏய், போதுண்டி, ஓவர் இமேஜினேஷன் பண்ணிக்காதீங்க. என்னடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சரி, நாங்க எதுவும் நினைக்கல, நிஜமாவே என்ன நடந்துச்சு சொல்லு. அது வந்து அடிச்சு சொல்லு. அது விழுந்துட்டேன்டி. தெரியுது தெரியுது. எப்படி? அதான் கையில அடிபட்டிருக்கே. சரி, எங்க விழுந்த? இவங்க வீட்டு வாசல்ல தான். ஏய், விழுறதுக்கு உனக்கு இடமா இல்ல, அவ்வளவு தூரம் போய் நீ விழுவ? என்னங்க நீங்க, இவங்க என்ன எங்க வீட்டு வாசல்ல வந்து விழுணும்னு வேண்டிட வந்து விழுந்தாங்க? ஏதோ தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமாண்டி, இவரு டாக்டருக்கு படிக்கிறாரு. நான் கீழே விழுந்தப்போ மருந்தெல்லாம் வச்சு கட்டெல்லாம் போட்டு விட்டாரு. ஃப்ரீயா தானே? என்னங்க நீங்க, இது ஒரு ஹெல்ப் தானே, இதுக்கெல்லாமா ஃபீஸ் வாங்குவாங்க? ஐயோ, இவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரீன்னு சொல்லாதீங்க. அப்புறம் தவழ்ற குழந்தையில இருந்து முதிர்ந்த கிழவன் வரைக்கும் எல்லாரையும் உங்க வீட்டு வாசல் முன்னாடி கூட்டிட்டு வந்து மருந்து போடுங்க, கட்டு போடுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாளுங்க. அப்புறம் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. ஓ சாரி, இவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவங்களா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இவ பேரு ரூபா, இவ பேரு ஸ்வர்ணா. ஹாய். ஹாய். ஹாய், ஐ அம் ஜேவன். MBBS. Oh. Anyway, thanks. நான் இவங்க கூட போய்க்கிறேன். சரி. நீங்க கிளம்புங்க. நீங்க எப்படி போவீங்க? நான் வேணா வந்து டிராப் பண்ணட்டுமா? ஓகே. ஆனா என்ன டிராப் பண்ணிட்டு நீங்க எப்படி போவீங்க? நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? விட்டா ரெண்டு பேரும் மாறி மாறி டிராப் பண்ணிட்டே இருப்பீங்க. வாடி போலாம். வரேன். பை. வண்டி ஆல்ரெடி எடுப்பா? ஆமா.